ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா கமல்ராஜ் வேர்ல்டு. நம்ம பார்க்க போகிறது சாக்லேட் பிரெட் டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சாக்கோ க்ரீம் வாங்கி வச்சுக்கோங்க, குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக டெய்லியும் கொடுக்க வேணாம், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சாக்கோ க்ரீம் வாங்கிட்டு பிரெட் ஸ்லைஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும்போது ஒரு தோசை தவாவில் பார்த்தீங்கன்னா கீ யூஸ் பண்ணுங்கள். ஆயிலை விட கீ யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், குழந்தைங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி கீ வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி போட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு பிரெட் ஸ்லைஸில் வந்து அந்த சாக்கோ க்ரீமை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் வந்து சாக்கோ க்ரீம் அப்ளை பண்ணாமல் அதை ரெண்டுத்தையும் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி கீ விட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், குழந்தைங்களும் நல்லா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் மார்னிங்னால் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்பவே லேட்டாக எழுந்திரிப்பாங்க, லேட்டாக ப்ரஷ் பண்ணுவாங்க, ஸோ சாப்பிட்றதும் லேட் பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த சாப்பாடு பிடிக்குதும்பாங்க, பிடிக்கலம்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இன்றைக்கி அந்த பிரெட் டோஸ்ட் கிடச்சிருக்கு, ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.